ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற படம் கொஞ்சம் டிஃபரண்ட் ஆனதுதான். பட் இது ஒரு ஃபேமிலி டிராமா மூவி. கண்டிப்பா இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம், அதுக்கு நான் கேரண்டி. நம்ம எல்லாருக்குமே ஃபுட் ரொம்பவும் பிடிக்கும். அதுல நிறைய வெரைட்டி இருக்கும், இந்தியன், சைனீஸ், வெஸ்டர்ன், அப்படி இப்படின்னு. ஆனா அதை சாப்பிடுறதை விட அதை சமைக்கிறதுல தான் உண்மையான சந்தோஷமே இருக்கு. அதுவே காலப்போக்கில் ஒரு போட்டியாவும் மாறிடுச்சு. அப்படி இந்த படத்துல இருக்கிற ரெண்டு செஃப், ஒருத்தர் மாடர்ன் டெக்னாலஜியை வச்சு குக் பண்றவரு, இன்னொருத்தர் ட்ரெடிஷனல் மெத்தட வச்சு குக் பண்றவரு. இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடக்கிற போட்டியில என்னாச்சு, அதுல யாரு ஜெயிச்சா, இந்த படத்துல குக்கிங் மட்டும் இல்ல அதையும் தாண்டி வலி வேதனைன்னு ரொம்பவும் அழகா சொன்ன கதை தான் குக் அப் அ ஸ்ட்ராம். சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிருக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நீங்க இல்லைனா என்னால இத அச்சீவ் பண்ணிருக்க முடியாது. சோ ஒன்ஸ் அகைன், இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோவை பாத்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஓபனிங் சீன்ல சதன் சைனாவை காட்டுறாங்க. அங்க ஸ்பிரிங் அவென்யூ அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்கு, அங்க நிறைய கடைகள் இருக்கு. அங்க என்னதான் நிறைய கடைகள் இருந்தாலும் அதுல மேக்சிமம் ரெஸ்டாரண்டா தான் இருக்கும். என்னதான் நிறைய ரெஸ்டாரண்ட் இருந்தாலும் ஃபேமஸான 7 ரெஸ்டாரண்ட் மாதிரி வராது. ஏன்னா அவங்க 30 இயர்ஸா இந்த ஃபீல்ட்ல இருக்காங்க. இங்க ஒருத்தங்களை இன்டர்வியூ பண்றாங்க, இவங்க வேற யாரும் இல்ல, இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின் டன்மை. அப்புறம் இது அவங்களோட ஃப்ரெண்ட். பேட்டி எடுக்கிறவங்க தன்மை கிட்ட கேக்குறாங்க, எங்க உங்க டேலண்டடான செஃப் ரெடியா இருக்காரா? அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ ஸ்கை தான். ஓபனிங்லே சும்மா பின்றாரு நம்ம தலை. ஸ்கை வந்து ஒரு ட்ரெடிஷனல் மெத்தட ஃபாலோ பண்றாரு. அவரு ட்ரெடிஷனலா தான் எல்லா ஃபுட்ஸுமே ரெடி பண்றாரு. ஸ்கை பண்ண டிஷ டேஸ்ட் பண்ணலான்னு வரும்போது தலை தடுக்கிறாரு. நீங்க இத வீடியோ எடுக்க தானே வந்தீங்க, நீங்க இத சாப்பிடணும்னா கியூல நில்லுங்கன்னு சொல்றாரு. பார்த்தா அங்க இருக்கிற எல்லாருமே 7 ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வராங்க. அங்க ஒருத்தர் கியூல நிக்காம உள்ள வந்து திமிரா உட்கார்றாரு. நம்ம ஹீரோவும் ஆர்டர் கேக்குறாரு. அந்த ஆளு இருந்து நீ எல்லாத்துலயும் ஒண்ணு கொண்டு வா, அப்புறம் அதுல ஆயில் சால்ட் கம்மியா இருக்கணும், ஏன்னா என்னோட ஹெல்த் மேல நான் கவனமா இருப்பேன். சரி சரி போய் எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. நம்ம தல பில்ல கிழிச்சு குடுக்கறாரு, அதுல கியூல போய் நில்லுன்னு போட்டிருக்கு. நீங்க ஏன் கியூல வர மாட்டீங்க? அங்க எல்லாருமே கியூல தான் நிக்கிறாங்க. அதுக்கு அந்தாலும் நான் என்னோட லைஃப்ல கியூலயே நின்னதில்ல, நான் யாரு தெரியுமா, என்னோட பாஸ் யாரு தெரியுமா அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம ஹீரோ, நீ யாரு, உன்னோட பாஸ் யாரு, அது எனக்கு அவசியம் கிடையாது, சோறு வேணும்னா கியூல வந்து நில்லு, இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே இதுதான் ரூல் அப்படின்னு மாசா சொல்றாரு. அந்த ஆளு கோவத்துல பெஞ்ச தள்ளிவிட போக நம்ம ஹீரோ அதை தடுத்து வரிசையில நில்லுங்க, அவ்வளவுதான், அப்படியே டைட்டில போடுறாங்க. இப்ப பிரான்ஸ காட்டுறாங்க. அந்த நாட்டோட பிரின்ஸுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அதுக்காக ஒரு பெரிய பார்ட்டியா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அங்க குக் பண்றது வேற யாரும் இல்ல, கிட்டத்தட்ட இந்த படத்தோட செகண்ட் ஹீரோ. இவரு பேரு பால். இவரு வந்து மாடர்ன் டெக்னாலஜியை வச்சு குக் பண்றாரு. இவர் சும்மாலா குக் பண்ண மாட்டாரு, ரொம்பவும் பக்காவா ஃபுட் பிரசன்டிங் எல்லாம் வேற லெவல்ல பண்ணுவாரு. சும்மா ஃபர்ஸ்ட் டிஷ்லயே பெரிய ஆள் ஆகுறாரு. நியூஸ் மேகசின் எல்லா பக்கத்துலயுமே அவரோட பேரு தான். இங்க பாலும் அவரோட லவர் மாயோவும் அவங்க வேலை பாக்குற இடத்துக்கு போறாங்க. அங்க அந்த ஹோட்டலோட ஓனர் ஒரு நியூஸோட இவங்களுக்காக காத்துட்டு இருக்காரு. என்னன்னா பால வந்து இந்த ஒட்டுமொத்த ரெஸ்டாரண்டோட எக்ஸிகியூட்டிவ் செஃபா அப்பாயிண்ட் பண்றாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஜோரா கைத்தட்டுறாங்க. ஆனா பால் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு மிக்ஸ், அதாவது எங்க அப்பா ஒரு கொரியன், அம்மா சைனீஸ். நான் இந்த ரெஸ்டாரண்டோட எக்ஸிகியூட்டிவ் செஃபா இனிமேல் இருக்க மாட்டேன். நீங்க இன்னும் ட்ரை பண்ணுங்க, வாய்ப்பு இருந்தா நம்ம ஃபியூச்சர்ல சந்திக்கலாம் அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போறாரு. இங்க நம்ம ஸ்கை அவரோட நாய்க்குட்டிங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறாரு. அவரு குடுத்துட்டு இருக்கும் போது அவரோட பாஸ்ட பத்தி யோசிக்கிறாரு. அப்பா அவருக்கு 10 வயசு. இது அவரோட அப்பா மவுண்டைன் கோ. ஸ்கை வெங்காயம் அறுத்துட்டு இருக்கும் போது கைய வெட்டிப்பாரு. இத பார்த்த அப்பா பார்த்து நிதானமா விட்டுன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா, நீ எல்லாம் எதுக்கு கிச்சனுக்குள்ள வர, உனக்கு செஃபாக டேலண்டே இல்ல, ஏன்னு கேட்டதுக்கு உன்னால வெங்காயத்தை கூட கட் பண்ண முடியல, நீ எல்லாம் எங்க இருந்து செஃப் ஆக போறேன்னு மண்டையில அடிச்சு துரத்தி விட்டுறாரு. இவரு பேரு 7. இவர் தான் ஸ்கையோட டீச்சர், அப்புறம் அவங்க அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட. அவர் வந்து கேக்குறாரு, நீ இந்த இடத்த விட்டு போய் தான் ஆகணுமா? ஸ்கையோட லைஃப பத்தி கொஞ்சம் மாதிரி யோசிச்சு பாரு, இத பாருங்க, எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல, ஏன்னா என்னோட நிலைமை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரின்னு ஸ்கை கிட்ட நான் இந்த மாதிரி இந்த இடத்த விட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. நானும் வரேன்னு சொல்லும் போது முடியாதுங்கிறாரு. அதுக்கு ஸ்கை, எனக்கு உங்களை பிடிக்கவே பிடிக்காது, என்ன உங்களுக்கு பிடிக்கலனா எனக்கும் உங்களை பிடிக்காது, நான் உங்களை எப்பவுமே வெறுத்துக்கிட்டே தான் இருப்பேன். ஆனா ஸ்கையோட அப்பா இதெல்லாம் காதுல வாங்குற
மாதிரி இல்ல அந்த இடத்தை விட்டு அவர் போறாரு. அவர் போகும்போது ஒரு விஷயத்த சொல்றாரு, செஃபா இருக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை, அது ஒரு தனிமையான ஃபீல கொடுக்கும். அங்க கட் பண்ண ஃபிஷ் மார்க்கெட்டை காட்டுறாங்க. அங்க நம்ம பால் ஃபிஷ் வாங்க வராரு. அப்போ ஒரு கடைக்காரர் வந்து வாங்க எங்க கடையில வாங்குங்க அப்படின்னு சொல்றாரு. பாலும் வந்து உங்ககிட்ட பெரிய மீன் இருக்கா, அவரு பெரிய மீன் இல்ல சின்ன மீன் வேணா இருக்கு, இதை ட்ரை பண்ணுங்க இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷா வேணும், மண்ணோட டேஸ்ட் இருக்க கூடாது அந்த மீன்ல அப்படின்னு சொல்றாரு பால். இவங்க பேசிட்டு இருக்கும் போது நம்ம தலை ஸ்கை அங்க வராரு. ஸ்கை அங்க வந்து எனக்கானது ரெடியா இருக்கான்னு கேக்குறாரு. ஸ்கைக்காகவே ஸ்பெஷலா ஃப்ரெஷ்ஷான பெரிய மீனா அவர் எடுத்து வச்சிருக்காரு. இத பார்த்த உடனே பால் ஷாக் ஆகுறாரு. நடுவுல பூந்து நீங்க என்கிட்ட பெரிய மீன் இல்ல சின்ன மீன் தான் இருக்குன்னு சொன்னீங்க, அப்ப இது என்ன? அதுக்கு அவரு இந்த மாதிரி மீன் எல்லாம் ஸ்கையால மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும், அவனுக்குதான் இதை எப்படி குக் பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்னால முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இப்ப அந்த மீனை ஸ்கைக்கு கொடுக்கலான்னு போகும்போது பவுல் தடுக்கிறாரு. அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. பாருங்களேன் எப்படி ரெண்டு பேர்த்தையும் மீட் பண்ண வச்சிருக்காங்கன்னு. ஒரு ஆக்ஷன் இல்ல, த்ரில்லர் இல்ல, மீன் கடையில வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அவங்க ரெண்டு பேரை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி குடுக்குறாங்க. என்னன்னா ஸ்கை வந்து ட்ரெடிஷனலா குக் பண்றாரு, பால் வந்து மாடர்னா குக் பண்றாரு. இவங்க ரெண்டு பேர்த்த சண்டைய பாக்க முடியாம ரெண்டு துண்டா கட் பண்ணி கொடுத்துறாரு. இங்க அந்த ஏரியால புது ரெஸ்டாரண்ட் திறப்பு விழா. அந்த ரெஸ்டாரண்ட் பேரு ஸ்டெல்லார். அது வேற யாரோடதும் இல்ல, பாலோட தான். ஸ்டெல்லார் ரெஸ்டாரண்ட்டுக்காக சேர்மன் வராங்க. ஓபனிங் செரிமோனியல பயங்கரமா இருக்கு. இவர் தான் இந்த ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ண ஹெல்ப் பண்ணவர். இவர் அவரோட அசிஸ்டன்ட். இவங்க சேர்மனும் சேர்மனோட வைஃபையும் வெல்கம் பண்றாங்க. இங்க நம்ம பசங்க செவன் ரெஸ்டாரண்ட்ல ஆஃபர் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி கம்மி விலையில ஃபுட் கிடைக்குது அப்படின்னு. இவங்க போடுற சண்டையை பார்த்துட்டு ஸ்டெல்லா ரெஸ்டாரண்ட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. பாவலும் மயவும் வராங்க, கூடவே சேர்மனும் வந்துடுறாரு. இப்ப அந்த ரெண்டு கடைக்கும் சண்டை வருது. இங்க அந்த பாஸோட அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, அந்த ஆள் வந்து இந்த உலகத்திலேயே டேலண்டடான செஃப் எங்க கிட்டதான் இருக்காங்க, அதனாலதான் இந்த 3-star ரெஸ்டாரண்டே ஓபன் பண்ணோம். உங்களுக்கு ஆப்போசிட்டா நாங்க நடத்துறதுனால நீங்க பயப்படுறீங்க, அதனாலதான் நீங்க சீன் காட்டுறீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம பசங்க இதோ பாருறா, நாங்களும் ரெஸ்டாரண்ட் தான் நடத்துறோம், எங்க கிட்டயே டேலண்டடான செஃப் இருக்காங்க, யாரு உங்க செஃப் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம தலை ஸ்கையோட என்ட்ரி அசால்ட்டா ஸ்கூட்டில வராரு. ஸ்கைக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது. எல்லாருமே ஸ்கை வந்தாச்சு ஸ்கை வந்தாச்சுன்னு சொல்றாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாம காம்படிஷன்ல கோத்து விட்டுறாங்க. சரி, இப்ப அவங்க டீமோட பாலும் வந்துட்டாங்க. இப்ப ஆக்ஷன் டைம் தான். இப்ப ஒரு டேபிள்ல ஒரு மீன் வச்சிருக்காங்க. பால் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாரு. அந்த மீனை ரெண்டா கட் பண்ணி அதுல இருக்கிற ஒவ்வொரு முள்ளா எடுத்துறாரு. அது எடுத்து முடிச்ச உடனே தெனாவிட்டா தூக்கி வீசுறாரு. அத வாங்கின உடனே நம்ம தலையை சும்மா விடுவாரா? கத்தி எடுத்துட்டு அந்த மீனை தடவறாரு. ரொம்ப சுத்தம் இல்லையா? இப்ப அவர் ஒரு மாதிரி கிராஸ் வேர்டா கட் பண்றாரு. அவர் என்ன பண்றாருன்னு அங்க இருக்கிறவங்க யாருக்குமே சுத்தமா ஐடியாவே இல்ல. இப்ப அந்த கத்திய மீனோட சதைக்கும் தோலுக்கும் நடுவுல வச்சு ஒரே இழு, அவ்வளவுதான். இப்ப பாக்கணுமே நம்ம பாலோட முகத்தை, அப்படியே வீசுறாரு. சதை தனியா தோல் தனியா வந்துருது. பால் மட்டும் இல்ல, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. இப்ப சேர்மன் ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு, நீங்க ரெண்டு பேருமே டேலண்டடான செஃப் தான், நீங்க ரெண்டு பேருமே செஃப் சேலஞ்சுக்கு பார்ட்டிசிபேட் பண்றீங்க, அதனால உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாரு. இங்க டிவில பால் இன்டர்வியூ பண்றாங்க, ஸ்கைய எடுத்த மாதிரி. அதுல பால் கான்பிடென்ட்டா சொல்றாரு, நான் தான் இந்த தாட்டி ஜெயிக்க போறது அப்படின்னு. அன்னைக்கு நைட் தன்மை வந்து தனியா இருக்கிறாங்க. அப்ப ஸ்கை வந்து நீயே எப்ப பார்த்தாலும் மனசை போட்டு குழப்பிக்கிற அப்படின்னு கேக்குறாரு. நான் ஒன்னும் குழப்பிக்கல, எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னன்னா இவங்களும் ஆப்போசிட் ஸ்டெல்லார் ரெஸ்டாரண்டோ நத்தக்கறி வித்துருப்பாங்க. ஸ்கை கேக்குறாரு நம்ம எவ்வளவு வித்தோம்னு. அதுக்கு 38 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஸ்டெல்லார் 338. இப்பதான் ஸ்கை ஒரு விஷயத்த சொல்றாரு, நாம சமைக்கிறது ஒரே ஒரு விஷயத்துக்காக தான், ஃபேமிலியோட விரும்பி சந்தோஷமா சாப்பிடணும் தான். அவங்க கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, அது பிரச்சனை இல்ல. இங்க ஸ்டெல்லா ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வரவங்க எல்லாருமே காரை வெளியில பார்க் பண்றாங்க, அதனால அந்த ஏரியால டிராபிக் ஜாம் ஆகுது. இத பார்த்து நம்ம ஸ்கையோட ஃப்ரெண்டு ஸ்டெல்லா ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போய் நல்லா கேக்குறாரு, சாப்பிட வந்தா இப்படிதான் நீங்க காரை பார்க் பண்ணுவீங்களா, எவ்வளவு டிராபிக் ஆகுது போய் பாருங்களேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப மாயோ வந்து சொல்றாங்க அவங்க சாப்பிட்டுட்டு இந்த காரை எடுத்துட்டு போயிருவாங்க. தன்மையும் அவரை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு. இப்ப டிவில செஃப் பிளீஸ் போட்டியை பத்தி அனௌன்ஸ் பண்றாங்க. மக்களோட ஓட்ட வச்சுதான் முடிவு பண்றாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, செஃப் பிளீஸ் போட்டியில ஸ்டெல்லா ரெஸ்டாரண்டும் செவன் ரெஸ்டாரண்டும் தான் மோத போறாங்க. அதுல ஜெயிக்கிறவங்க இன்டர்நேஷனல் செஃப் காம்படிஷனுக்கு செலக்ட் ஆவாங்க. அதுல மட்டும் ஜெயிச்சிட்டாங்கன்னா காட் ஆஃப் குக்கரியோட சேலஞ்ச் பண்ண வாய்ப்பு கிடைக்கும்.
அது வேற யாரும் இல்ல ஸ்கையோட அப்பா மவுண்டைன் கோதான். இப்ப ஸ்கையோட ஃப்ரெண்ட் சொல்றாரு, ஸ்கை இவரு வேற லெவல் பா, இவருதான் என்னோட ரோல் மாடலே அப்படின்னு சொல்றாரு. இத நம்ம செவனும் பாக்குறாரு. அதுல மவுண்டைன் கோவ பேட்டி எடுக்கிறாங்க. இப்ப கேக்குறாங்க, நீங்க வந்த ஏரியால இருந்து உங்க ஷோர் நேம் ஸ்கை கோனு ரொம்பவும் டேலண்டடான செஃப் அங்க இருக்காரு, அவரு உங்க சன்னான்னு கேட்டதுக்கு என்னோட ஷோர் நேம் வச்சிருக்கவங்க எல்லாம் என்னோட பையன் கிடையாது, அப்படி இருக்கணும்னு அவசியமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போறாரு. இங்க மாயோ வந்து தன்மை கிட்ட இன்விடேஷன் குடுக்கறாங்க. இந்த மாதிரி பழசெல்லாம் மறந்துருங்க, நீங்க இந்த இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணிக்கோங்க பிளீஸ். தன்மை ஸ்கை கிட்ட போலாமான்னு கேக்குறாங்க. சரின்னு அவங்க ரெண்டு பேரும் போறாங்க. அவங்க இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போனதே கிடையாது. இப்ப மெனுவை குடுக்கறாங்க. ஸ்கைக்கு சுத்தமா அதுல என்ன போட்டிருக்குனே தெரியல. மாயோ வந்து நான் வேணா எக்ஸ்பிளைன் பண்ணட்டான்னு கேக்குறாங்க. தன்மை கெத்தா வாசிக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு முட்டைய ஆம்லெட் போட்டு கொண்டு வந்து தராங்க. ஸ்கை கேக்குறாரு, இதுல என்ன பிரமாதம் இருக்குன்னு, வெறும் முட்டைக்காகவா இவ்வளவு ஏற்பாடு. தன்மை டேஸ்ட் பண்ணிட்டு ஷாக் ஆகுறாங்க. நீ டேஸ்ட் பண்ணி பாரு, என்னன்னா மேங்கோ பிளேவர் அப்புறம் பேஷியன் ஃப்ரூட் வைன் இதெல்லாம் கலந்து பண்ணிருக்காங்க. இத அவ எப்படி பண்ணிருப்பாங்கன்னு ரெண்டு பேத்துக்குள்ள பேசிக்கிறாங்க. இப்ப ஒரு பூ தொட்டி மாதிரி ஒன்னு கொண்டு வந்து தராங்க. அதுல தண்ணி ஊத்தனா அந்த செடி வளருது. ஸ்கை அதை தூக்கிட்டு போய் பால் கிட்ட வீசுறாரு. நான் இங்க டின்னர் சாப்பிடதான் வந்தேன், உன்னோட ட்ரிக்ஸ் எல்லாம் பாக்க வரல அப்படின்னு சொல்றாரு. நீ என்ன மறுபடியும் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணணுமான்னு கேக்குறாரு. இப்ப பால் வந்து எல்லாரையும் வெளியில போக சொல்றாரு. ஒரு மீட் துண்டை எடுத்து உனக்கு இதை சமைக்க தெரியுமான்னு கேக்குறாரு. இது பெரிய விஷயம் கிடையாதுதான், ஆனா நான் சமைக்கிறக்குள்ள உன்னோடது ஆறி போயிரும். நீ என்ன வேணா சமைக்கலாம், ஆனா உன்னால அதோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண முடியாது. சரி நீ எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்னு கேக்குறாரு. இப்ப ஒரு பெரிய சைஸ் மீட் எடுத்து வெட்டிட்டு இருக்காரு. அதை வேற லெவல்ல குக் பண்றாரு நம்ம தலை. அவர் அதை எடுத்து வைக்கும் போது அதுல அந்த நெருப்பு அப்படியே இருக்கு. இப்ப நம்ம பால் ரொம்பவும் கேஷுவலா அவர்கிட்ட இருக்கிற மாடர்ன் எக்யூப்மெண்ட வச்சு சமைக்கிறாரு. ஒரு ரெண்டு நிமிஷத்திலேயே அவர் அவரோட ஃபுட்ட ரெடி பண்ணிடுறாரு. அத ஸ்கை வந்து ஸ்மெல் பண்ணி பாக்குறாரு. அப்பவே அவருக்கு தெரிஞ்சிருச்சு அந்த டிஷ்ஷ சூப்பரா பண்ணிருக்காங்கன்னு. அடுத்த செகண்டே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. பால் வந்து அந்த டிஷ்ஷ டேஸ்ட் பண்ணி பாக்குறாரு. ஒரு பீஸ் எடுத்து வாயில வச்ச உடனே முகம் ஒரு மாதிரி ஆகுது, என்னன்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. இப்ப ஸ்கைக்கு ஒரு கால் வருது, அது வேற யார்கிட்ட இருந்தோ இல்ல டீச்சர் செவன் கிட்ட இருந்து. அவரு நீ உடனே கேம் சென்டருக்கு வான்னு சொல்றாரு. சந்தோஷமா ஸ்கை வராரு. வந்து பார்த்தா ஸ்கையோட அப்பா அங்க இருக்காரு. டீச்சர் வந்து உங்க அப்பா திரும்பி வந்துட்டாருன்னு சொல்றாரு. ஸ்கை வந்து அது என்னோட அப்பாவே இல்ல, எனக்கு அப்பான்னு ஒருத்தர் இருந்தாருனா அது நீங்க தான் சொல்றாரு. மவுண்டைன் கோ பேசலான்னு வரும்போது ஸ்கை நடுவுல, நீ பேசாத, நீதான் அன்னைக்கு சொன்ன, நீ அன்னைக்கு பேட்டியில நான் உன் பையனே இல்லன்னு சொல்லியிருக்க. இப்ப அவரு நிதானமா சொல்றாரு, நான் அப்படி சொல்லி இருந்தனா எல்லாருமே ஓ மேல நிறைய நம்பிக்கை வச்சிருப்பாங்க, அது உனக்கு ஒரு பிரஷரா இருக்கும், அதனாலதான் நான் உங்ககிட்ட நீ என் பையன்னு சொல்லல. இப்ப ஸ்கை கோவத்துல அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இங்க பால் அவரோட ரெசிபி எல்லாம் ஒரு டைரியில எழுதி வச்சிட்டு இருக்காரு. ஆனா மாயோ கிட்ட அந்த டைரிய மறைக்கிறாரு. இன்னைக்குதான் அவங்க எதிர்பார்த்த செஃப் பிளீஸ் காம்படிஷன், அத பாக்க அந்த ஏரியால இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. இப்ப ரெண்டு பேரும் சமைக்க ரெடியா இருக்காங்க. இதுல ரூல் என்னன்னா நீங்க செய்யற சாப்பாட்ட 90 நிமிஷம் பண்ணி முடிக்கணும். சரின்னு குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க நம்ம ஸ்கை டக்க எடுத்து அதை வெட்டிட்டு இருக்காரு. பால் வந்து ரொம்பவும் அசால்ட்டா பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஸ்கை கரெக்டா அந்த டக் குள்ள கத்திய விட்டு அதோட இன்னர் லேயரை அறுக்க ஆரம்பிக்கிறாரு. வச்சு இழுத்தா சத தனியா தோல் தனியா வந்துருது. எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. இங்க நம்ம பால் சொல்லவா வேணும் ரொம்பவும் மெதுவா பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல ஸ்கை ஆளையே காணும். அந்த அசிஸ்டன்ட் இருக்கான்ல அவன் பயந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா தலை பெரிய பாத்திரமா எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு. சும்மா பின்றாரு நம்ம தலை. இப்ப இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இங்க நம்ம பால் எல்லாமே ரெடி பண்ணிட்டு ஃபுட் பிளான்டிங் பண்ணி ரெடியா இருக்காரு. ஸ்கை கடைசி நிமிஷம் வர குக் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா வேற லெவலா முடிச்சிடுறாரு. இப்ப அவங்க ரெண்டு பேரும் சமைச்ச ஃபுட்டை ஜட்ஜஸ் டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. இப்ப அவங்களோட கருத்துக்களை சொல்றாங்க. இப்ப அவங்க எல்லாருமே அவங்களோட ஸ்கோர்ஸ் தராங்க. ஆனா ரெண்டு பேரோட ஸ்கோருமே 37 ட்ரால வந்து முடிஞ்சிருக்கு. இப்ப மெயின் ஜட்ஜுக்கு தான் டெசிஷன் மேக்கிங். அவரோட கருத்துப்படி அவர் என்ன சொல்ல வராருன்னா, ரெண்டு பேருமே அருமையா சமைச்சீங்க, சொல்ல போனா ஸ்கை ரொம்ப நல்லாவே சமைச்சாரு, ஆனா என்னதான் சமைச்சாலும் ஃபுட் பிளான்டிங் அதுதான் ரொம்பவும் இம்பார்ட்டன்டான விஷயம். அந்த ஒரு காரணத்தினால பால் தான் இந்த காம்படிஷனோட வின்னர். இப்ப ஸ்கை ரொம்பவும் மனசுடைஞ்சு போயிடுறாரு, அந்த இடத்த விட்டே போறாரு. இதுல தோத்தனால ஸ்கை ரெண்டு நாளா வீட்டுக்கே வரல. அதனால டீச்சர் போய் அவரை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர்றாரு. இங்க பால் அவரோட பாஸ் அப்புறம் திமிரு புடிச்ச அந்த அசிஸ்டன்ட் அவர்
அவரோட பாஸ் சொல்றாரு, நாங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணிருக்கோம். என்னன்னா, இன்டர்நேஷனல் செஃப் காம்படிஷன்ல நீ பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம், மாயோவை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாம்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். பால் சொல்றாரு, மாயோ வந்து இன்னும் ஹெச்எஃப் ஆகிற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, இதை கேட்டு மாயோ அங்க வராங்க யாரு சொன்னா அப்படின்னு. கூடவே ரெண்டு பவுல் சூப்பையும் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. இப்ப பால் கிட்ட கேக்குறாங்க, இங்க இருக்கிற ரெண்டு கப் சூப்ல ஒரு கப்ல சால்ட் அதிகமா இருக்கும், உன்னால எதுல அதிகமா இருக்குன்னு சொல்ல முடியுமா? இது ரொம்ப ஈஸியான விஷயம் தானே. இதுக்கு ஏன் பால் தயங்குறாருன்னு பார்த்தா, என்னன்னா பால்க்கு சில பிளேவரை டேஸ்ட் பண்றதுல ப்ராப்ளம் இருக்கும். சால்ட்னா அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கூட அவருக்கு தெரியாது. இப்பதான் மாயோ ஒரு டைரிய காட்டுறாங்க, அது வேற யாரோடதும் இல்ல, பாலோடது தான். இதுல அவரோட எல்லா விஷயத்தையும் தெள்ள தெளிவா எழுதியிருப்பாரு, அத மாயோ அவருக்கு தெரியாம திருடி இருப்பாங்க. இப்ப நம்மால செம்ம காண்டாகிறாரு. இப்ப பாஸ் இருந்துகிட்டு, அடங்குப்பா, ஒரு விஷயத்த சொல்லட்டா, மாயோ வந்து என்னோட கேர்ள் ஃபிரெண்ட். பால் ரொம்பவும் மனசுடைஞ்சு போயிடுறாரு. மாயோ சொல்றாங்க, நீ இவ்வளவு நாளா நான் உன்னை லவ் பண்றேன்னு தானே நினைச்சிட்டு இருக்க, நான் உன் கூட பழகினதே உன்னோட ரெசிபிய கத்துக்கறதுக்காக தான். காட் ஆஃப் குக்கரி ஆகணும் தான் என்னோட அல்டிமேட் கோலு, அதனால நான் இந்த வாய்ப்பை நழுவ விட மாட்டேன். பால் அழுதுட்டே அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அங்க கட் பண்ணா பால் காட் ஆஃப் குக்கரி அதான் ஸ்கையோட அப்பா, அவரோட போஸ்டருக்கு முன்னாடி இருந்து குடிச்சிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும் போது நம்ம தலை ஸ்கை அங்க வராரு. என்னடா இவன் பண்ணிட்டு இருக்கான்னு பக்கத்துல வந்து பாக்குறாரு. ஸ்கை கேக்குறாரு, நீ தான அந்த போட்டியில வின் பண்ண, ஆனா என்ன விட நீ இல்ல சோகமா இருக்க. பால் சொல்றாரு, உனக்கு ஒண்ணு தெரியுமா, இதோ இந்த காட் ஆஃப் குக்கரி அவருதான் என்னோட ரோல் மாடலே. எங்க அப்பா ஆசைப்படி நான் காட் ஆஃப் குக்கரி ஆகணும்னு நிறைய ட்ரை பண்ணிருக்கேன், ஆனா நான் எப்படி என்னோட ரோல் மாடலை போய் சேலஞ்ச் பண்ண முடியும்? ஸ்கை ஒரு விஷயத்த சொல்றாரு, நீ என்ன சொன்ன, அவர் உன்னோட ரோல் மாடல் தானே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அது வேற யாரும் இல்ல என்னோட அப்பா தான். பாலால இத நம்பவே முடியல. அப்படியே ரெண்டு பேரும் பிளாஷ்பேக் சொல்றாங்க. இப்ப இவங்க பாட்டில் எடுத்து அந்த போஸ்டர் மேல எரிஞ்சு அவங்களோட ஃபீலிங்ஸ் போக்கிக்கிறாங்க. இப்ப இங்க செவன் ரெஸ்டாரண்ட்ல ஒரே கூட்டமா இருக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம பாஸும் அவங்க இங்க வந்ததே செவன் ரெஸ்டாரண்ட்ட வாங்க தான், அதனால செவன் ரெஸ்டாரண்ட்ட வித்துருங்கன்னு ஃபோர்ஸ் பண்றாங்க. ஆனா நம்ம டீச்சர் முடியவே முடியாதுங்கிறாரு. அந்த அசிஸ்டன்ட் இருந்துகிட்டு, நீங்க இந்த கடையை விக்கலினா நாங்க அடிச்சு இந்த கடையை வாங்க வேண்டியதா போகும். இவங்க பேசிட்டு இருக்கும் போது நம்ம தலைங்க ரெண்டு பேரும் அங்க வந்துடுறாங்க. அந்த ஆளு, நீ எதுக்குடா இங்க வந்தேன்னு பாலை பார்த்து கேக்குறான். பால் சொல்றாரு, நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் வந்தேன், நானும் ஸ்கையோ இந்த காம்படிஷன்ல கலந்துக்க போறோம். அந்த ஆள் சொல்றான், நீ இந்த காம்படிஷன்ல இருந்து விலகலினா உன்னோட குக்கிங் கரியரைய நான் அழிச்சிருவேன்னு ஒரு பேட் வேர்டோட சொல்றாரு. இதை பாத்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே, என்ன இப்படி பேசுறாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஆல்ரெடி நம்மால டென்ஷன்ல இருக்காரு, ஒரே அடி அவ்வளவுதான் அந்த ஆளோட மூக்கு உடஞ்சிரும். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. இப்ப அந்த காமெடி பாஸ் மூக்க பொத்திட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றாரு, நான் உங்களை தோக்கடிக்காம விடவே மாட்டேன்னு சொல்றாரு. அவங்க போனதுக்கு அப்புறம் டீச்சர் கேக்குறாரு, இது உண்மையா ஸ்கை? பால் அடிச்சு சொல்றாரு, நானும் ஸ்கையும் தான் இந்த போட்டியில கலந்துக்க போறோம், எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு ஸ்கை மேல. இப்ப டீச்சர் சொல்றாரு, பால் நீயும் எங்க ஃபேமிலியில ஒருத்தன் ஆயிட்ட, இப்ப சொல்லவா வேணும்? ஸ்கையும் பாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் கத்து தராங்க. இங்க நம்ம டீச்சர் செவன் பால்க்கு எப்படி டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி தராரு. இன்னைக்குதான் இன்டர்நேஷனல் செஃப் காம்படிஷன், அத பாக்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுல 5 டீம் கலந்துக்க போறாங்க, அதுல இந்தியன்ஸும் இருக்காங்க. இப்ப ஜட்ஜஸ் சொல்றாங்க, என்ன வேணா சமைச்சுக்கோங்க, ஆனா 1 மணி நேரம் தான் டைம், அதுக்குள்ள நீங்க சமைச்சு முடிக்கணும். இப்ப எல்லாருமே ரொம்ப விறுவிறுப்பா சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. மாயாவும் அந்த காம்படிஷன்ல இருக்காங்க. அங்க இருக்கிற 5 டீமுமே வேற லெவல்ல சமைக்கிறாங்க. நம்ம தலைங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒர்க்கை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்ப டைம் முடிஞ்சிருச்சு, ஜட்ஜஸ் எல்லாருமே டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரிசல்ட் சொல்றாங்க, இன்டர்நேஷனல் செஃப் காம்படிஷனோட வின்னர் பவுலன் ஸ்கைன். தலைங்க வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. அவங்க பண்ண டிஷ்ஷோட ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டியும் சொல்லி என்கரேஜ் பண்றாங்க. இப்ப செவன் ரெஸ்டாரண்ட்ல இருக்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப காம்படிஷன் தான் முடிஞ்சது. ரெண்டு பேரும் அடுத்த காம்படிஷனை பத்தி யோசிக்கிறாங்க. ஸ்கை சொல்றாரு, பால் நீ தான் காட் ஆஃப் குக்கரியோட மோத போற. ஆனா பால் ஒரு விஷயத்த சொல்றாரு, எனக்கு டேஸ்ட் பார்க்கவே தெரியாது, அப்படி இருந்தும் நான் இதுவரைக்கும் வந்தது எனக்கு பெருமையா இருக்கு, ஆனா இந்த காம்படிஷன் தான் உன்னோட வாழ்க்கையவே மாத்த போகுது, எனக்கு தெரியும் இது உனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு, அதனால காட் ஆஃப் குக்கரியோட நீயே மோது. ஸ்கையும் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இப்போ அடுத்த காம்படிஷன், நம்ம ஸ்கையும் காட் ஆஃப் குக்கரி அதாங்க மவுண்டைன் கோ, அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் அங்க இருக்காங்க. இப்போ இதுதான் ஃபைனல் காம்படிஷன். ஸ்கை இதுல எப்படியாவது அவங்க அப்பாவை தோக்கடிச்சாகணும். இப்போ டைம் ஸ்டார்ட் ஆயிருச்சு, மவுண்டைன் கோ சமைக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா நம்ம ஸ்கை எதையுமே
சமைக்க மாட்டேங்கிறாரு, செல மாதிரி இருக்காரு. என்னன்னா அவரோட பாஸ்ட பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ், 7 ரெஸ்டாரண்ட், இவர் அப்படியே செல மாதிரி இருக்கும்போது அவரோட அப்பா சுடுதண்ணி எடுத்து மூஞ்சிலே ஊத்துறாரு. இத பாரு, ஒழுங்கா சமைக்க ஆரம்பி, இங்க நீ வந்தது சமைக்கிறதுக்குதா, கனவு கண்டிருக்கு இல்ல அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஸ்கையும் மூஞ்சியை தொடச்சிட்டு சமைக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப டைம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு, ஆனா கடைசியில ரெண்டு பேருமே சமைச்சு முடிச்சிடறாங்க. இப்ப காட் ஆஃப் குக்கரியோட டிஷ் டேஸ்ட் பண்றாங்க. பாருங்களேன், ஸ்கூல்ல சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்காக பண்ண ப்ராஜெக்ட் மாதிரி இருக்கு. அதை சாப்பிட்டு ஜட்ஜஸ் நல்ல ரிசல்ட்டா சொல்லிருக்காங்க. இப்ப ஸ்கையோட டேஸ்ட் பண்ணணும். ஆனா ஸ்கை அவர் சமைச்சத ஜட்ஜஸ் கிட்ட கொண்டு போவாருன்னு பார்த்தா நேரா அவரோட அப்பா கிட்ட போய் குடுக்கறாரு. ஆரம்பத்துல தெனாவட்டாதான் கொடுத்தாரு, ஆனா மரியாதையோட அவர்கிட்ட இதை குடுக்கறாரு. அது என்னன்னு பார்த்தா, ஸ்கையோட அப்பா கடைசியா போகும்போது ஸ்கைக்கு செஞ்சு கொடுத்த நூடுல்ஸ். அதை அவர் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஸ்கை அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி கிளம்புறாரு. இப்ப ஸ்கைய கூப்பிட்டு, நீ ரொம்ப நல்லா பண்ணிருக்க அப்படின்னு என்கரேஜ் பண்றாரு. அவ்வளவு பேர் இருக்கும்போது தான் பையன் செஞ்ச சமையல விரும்பி சாப்பிடுறாரு. இப்ப இங்க 7 ரெஸ்டாரண்ட்ல ஒரே என்ஜாய்மெண்டா தான் இருக்கு. எல்லாருக்குமே ஃப்ரீயா ஃபுட்டா குடுக்கறாங்க. அதுல நம்ம பாலு ஒரு மெம்பர் ஆயிட்டாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி அந்த சாப்பாடை சாப்பிட்டு இருக்காங்க. இப்ப பட்டாசெல்லாம் வெடிக்க வச்சு நியூ இயர் 2017 கொண்டாடுறாங்க. அந்த செலிபிரேஷனோடய இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சீக்கிரமா சந்திக்கலாம்.